நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 5 மொபைல் வீடியோகிராஃபி டிப்ஸ். சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போட்டோகிராஃபிக்காக வந்து சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். சோ உங்ககிட்ட இருந்து நிறைய சப்போர்ட்டும் வந்திருந்தது அந்த வீடியோஸ் பார்த்துட்டு. அந்த வீடியோஸ்லாம் இன்னும் நீங்க பாக்கலன்னா மேல ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். சோ இந்த வீடியோல நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்மார்ட் போனை வச்சே நல்ல வீடியோஸ் எடுக்க முடியும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நீங்க எடுத்த நல்ல இமேஜஸா இருக்கட்டும் இல்ல நல்ல வீடியோஸை வந்து இன்ஸ்டாகிராம்ல என்ன டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த 5 டிப்ஸையும் பாக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க முக்கியமா சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எப்பயும் நார்மலா சொல்றதா உங்க கேமரா வந்து கிளியரா தொடச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க போன் ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதி வீடியோ நீங்க பிடிச்சிட்டு இருக்குள்ள ஏதாவது இம்பார்ட்டன் ஷூட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள வந்து அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ் வரலாம். சோ வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாம போலாம். சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க போன்ல சைலண்ட்ல போடுங்க இல்லைனா ஃப்ளைட் மோட்ல கூட போட்டுருங்க. ஏன்னா வந்து திடீர்னு யாராவது கால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலேயே வந்து நீங்க எடுத்துட்டு இருக்க வீடியோ வந்து பாதியிலே கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேங்க. ஸோ அதனால சொல்றேன், இதை நீங்க கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிப் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் மோட். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மொபைல் போட்டோகிராஃபிக்கும் மேனுவல் மோட் தான் சொன்னேன். இதுக்கும் ஏன் மேனுவல் மோட் சொல்றேன் அப்படின்னா நீங்க மேனுவல் மோட்ல வீடியோ ஷூட் பண்ணக்குள்ளதான் உங்களால வீடியோஸோட செட்டிங்ஸை ஃபுல்லா மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம கேமராவோட ஹார்ட்வேரை ஃபுல்லா உங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க மேனுவல் மோட்ல வீடியோ ஷூட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் வந்து ஆட்டோவில் இருக்கணுமா மேனுவல் இருக்கணுமா. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களால மாத்திக்க முடியும். பட் இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே ஃபேஸ் பண்றது எல்லா ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரர்ஸும் அவங்களோட டிஃபால்ட்டாக கொடுக்குற அந்த கேமரா ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேனுவல் மோடை கொடுக்குறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 6 ப்ரோ நான் யூஸ் பண்றேன். இதில் பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் மோட் ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும், வீடியோஸ் எடுக்கக்குள்ள உங்களால மேனுவல் மோட்ல எடுக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன், நான் பர்சனலா என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நிறைய பவர்ஃபுல்லான ஆப்ஸ் இருக்கு மேனுவல் மோட்ல நீங்க வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் சஜஸ்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். இந்த ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால மேனுவல் மோட்லயே வச்சு வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ இது மூலமா பார்த்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆட்டோல இருந்து மேனுவலுக்கு மாத்துறது, ஐஎஸ்ஓ எக்ஸ்போஷர், ஸோ எல்லாத்தையுமே உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அதனால மேனுவல் மோட்ல வீடியோ ஷூட் பண்ண கத்துக்கோங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் டிப் நான் சொல்றது. ஸ்மார்ட் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னா ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் கரெக்டான ஃப்ரேம் ரேட்டையும் ரெசல்யூஷனையும் சூஸ் பண்ணும். ஸோ இந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது பர்சனலா நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா 1080p தான் ஒத்துக்கிறேன். இப்ப இருக்க நிறைய ஹை அண்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4K வரைக்கும் வந்து ரெக்கார்ட் பண்ணுது, அதுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றீங்க இல்ல வீடியோ எடிட்டிங்லாம் அந்த வீடியோ பண்ணக்குள்ள நம்ம கிட்ட அந்த அளவுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். ஸோ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் வந்து 1080p நான் சூஸ் பண்ண சொல்றேன். ரெசல்யூஷன் 1080p எடுத்தீங்க அப்படின்னா போதும். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1080p 60 ஃப்ரேம்ஸ் தான் நான் சூஸ் பண்ண சொல்லுவேன். எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க எடிட்டிங் பண்ணக்குள்ள நீங்க ஸ்லோ மோஷன்ல காட்டணும் இல்ல இந்த மாதிரி சினிமேட்டிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்னா அங்க நீங்க வந்து அதை ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க அவுட்புட் எடுக்கக்குள்ள அதை 24 ஃப்ரேம்ஸா எடுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த சினிமேட்டிக் லுக் கிடைக்கும். ஷூட் பண்றது 60 ஃப்ரேம்ஸ்ல ஷூட் பண்ணுங்க, நீங்க அவுட்புட் எடுக்கக்குள்ள 24 ஃப்ரேம்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நிறைய படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 24-25 ஃப்ரேம்ஸ்ல தான் வந்து கொடுக்குறாங்க, அப்பதான் நம்ம கண்ணுக்கு வந்து அது ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் மாதிரி தெரியும். அதே மாதிரி நீங்க ஸ்லோமோ பண்றீங்க இல்ல 1 நிமிஷம் எடுத்த புட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம், ஸோ இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் பண்றீங்கன்னா 60 ஃப்ரேம்ஸ்ல எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மூணாவது டிப் என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது எல்லாருமே பிகினரா பண்ற மிஸ்டேக் தான், அதாவது வீடியோஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட்ல எடுக்காதீங்க, லேண்ட்ஸ்கேப்ல எடுக்க கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க போர்ட்ரேட்ல எடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க இல்ல யாருக்காவது ஷேர் பண்றீங்க அப்படின்னா போனை நேரா வச்சு தான் அவங்களால பார்க்க முடியும். ஸோ இப்போ சப்போஸ் வந்து அவங்க வந்து லேண்ட்ஸ்கேப்ல பார்த்தாங்க அப்படின்னா சைட்ல ரெண்டு பிளாக் பார்டர் மாதிரி தெரியும், ஸோ அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால எப்பயுமே வீடியோ ஷூட் பண்ணக்குள்ள லேண்ட்ஸ்கேப்ல வச்சு வீடியோஸை ஷூட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 4th டிப் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்டெபிலிட்டி, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு நல்ல வீடியோ அப்படிங்கிறதுக்கு என்னதான் என் கை வந்து ஷேக் ஆகாது, நான் கையிலேயே வச்சு வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் நமக்கே தெரியாம சின்ன சின்ன ஷேக்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கேமராவோட செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ஸ்ல இப்போ எல்லாமே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இது சின்ன சின்ன ஷேக்ஸை தான் வந்து ஹேண்டில் பண்ணுமே ஒழிய ஃபுல்லாகவே ஸ்மார்ட் போன்ஸே நீங்க ஷேக் பண்ணிட்டு வந்து அது வீடியோ நல்லா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பட் என்னோட வீடியோ வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும், சின்ன சின்ன ஷேக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி நீங்க பட்ஜெட்ல ஒரு நல்ல ட்ரைபாடா வாங்குங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நல்ல ட்ரைபாடு, அதுக்கு இருக்க ஃபோன் ஹோல்டர், அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்றது என்னன்னா அமேசான் பேசிக் ட்ரைபாடு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் ஹோல்டர். ஸோ இதை வச்சே உங்களால நல்ல வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ ட்ரைபாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான திங், ஷேக்கியான வீடியோஸ் வராம இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம 5th பார்க்க போற டிப் தான் லாஸ்ட் டிப் அப்படின்னு கூட சொல்லலாம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப்புங்க, நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வீடியோங்கிறது நீங்கள் பார்க்குற விஷுவலில் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கேட்குற ஆடியோலையும் தான் இருக்குது. ஸோ என்ன தான் என் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் என்ன ரேட் போட்டு வாங்கினாலும் சரி, கேமரா நீங்கள் என்ன ரேட்டில் போட்டு வாங்கினாலும் சரி, அதிலேயே டிஃபால்ட்டாக கொடுக்குற மைக் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ இன்னும் கிளியரான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கேனான் 80D ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா, வீடியோ மட்டும்தான். பட் அந்த வீடியோக்கான ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இங்கே மைக் கட்டி தொங்க விட்டுருக்கோம், ஜூம் H1, ஸோ இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எடிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோவை அந்த வீடியோவோட நான் மேட்ச் பண்ணி எடிட் பண்ணிடுவேன். எதனால் இதில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமராவில் டிஃபால்ட்டாக ரெக்கார்ட் ஆகிற ஆடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராவில் இருக்கிற மைக்கில் ரெக்கார்ட் ஆனது. ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆடியோ அந்த அளவுக்கு இருக்காது, நாய்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். பட் இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆனது. ஸோ இதே மாதிரி தான். பட் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்கார்டரை வாங்கி தனியாக ஆடியோ வச்சு மேட்ச் பண்ணணும், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ காலர் மைக்கு டைரெக்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், 200 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய், ஸோ இந்த ரேஞ்சில் எல்லாம். அந்த வீடியோலாம் இன்னும் பார்க்கலாம், அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த 5 மொபைல் வீடியோகிராஃபி டிப். ஸோ கண்டிப்பாக இது மூலமாக உங்களால் நல்ல வீடியோஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உண்மையாலுமே இந்த வீடியோக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, தயவு செஞ்சு எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, ஏன்னா DSLR இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட லாஸ்ட் ரீசெண்டாக போட்ட ஒரு 20 வீடியோ மட்டும்தான் நான் கேமராவில் எடுத்துருப்பேன், மற்றது எல்லாமே நான் ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்தது தான். ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லையும் எல்லாராலையும் நல்ல வீடியோஸ் எடுக்க முடியும். லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.